வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது லட்டு, இதோட பன்னீர் ஜாமன். இந்த பன்னீர் ஜாமனோட இந்த லட்டு ஒன்று சவுத்து ஒன்று நார்த்து, இந்த தீபாவளிக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் பார்க்க போகிறோம். இந்த லட்டு பண்ணும்போது நிறைய பேருக்கு வர பிரச்சனை என்னது, அந்த பூந்தி வந்து நல்லா ரவுண்டாக வராது. அதுக்கு என்ன காரணம்னா, தண்ணி அதிகமாக ஊற்றிருப்பாங்க, சில பேர் தண்ணி கம்மியாக ஊற்றிருப்பாங்க. இந்த ரெண்டு தான் காரணம். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இந்த கடலை மாவில் தண்ணி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் இந்த பன்னீர் ஜாமன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. கடலை மாவு 250 கிராம், சர்க்கரை 1/2 கிலோ, பால் 100 ml, முந்திரி பருப்பு 25 கிராம், காய்ந்த திராட்சை 25 கிராம், லவங்கம் 10 நம்பர், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஜாதிக்காய் பவுடர் சிறிதளவு, பச்சை கற்பூரம் சிறிதளவு, கல்கண்டு 25 கிராம், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2-3 டேபிள்ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த லட்டு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம். இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணுறது பக்குவம் என்னக்கிட்டனா, ஒரு கம்பி போதும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. தண்ணி ஜஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டு தின்னாக எடுத்து வச்சுருப்போம். இதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கீங்கன்னா, கரெக்டாக 1/2 கிலோ சர்க்கரைக்கு 250 ml தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த சுகர் சிரப்பு நீங்கள் ஒரு கண்டில் எடுத்தீங்கன்னா தின்னாக இருக்கணும், அதே டைமில் திக்காக இருக்கக்கூடாது. இதுக்கு பிறகு கடலை மாவு. இந்த கடலை மாவை திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வீட்லேயே க்ளீன் பண்ணி மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இனிப்பு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் பால் 100 ml ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறோம். தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, 200-225 ml தண்ணி ஊற்றிருக்கேன். நார்மலாக பூந்தி பண்ணுறதுக்கு வெறும் தண்ணி ஊற்றி தான் பண்ணுவாங்க. இது ஏன் பால் ஊற்றுறீங்க கேட்டினா, திருப்பதி லட்டுலாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி லட்டு பண்ணுறதுக்குலாம் பால் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக இந்த பாலும் ஊற்றிருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி மாவு கையில் எடுத்தினா தண்ணி மாதிரி இறங்கணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர், கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன ரேஷியோ கரெக்டாக 250 கிராம் கடலை மாவுக்கு 200-225 ml தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்தினா இந்த மாதிரி டெக்ஸ்சர் கிடச்சிரும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இந்த மாதிரி அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கங்க. நீங்கள் எந்த சைஸில் கடாய் எடுத்துருக்கீங்களோ அதில் பாதி அளவுக்கு எண்ணெய் இருக்கணும் கண்டிப்பாக. இதுக்கு பிறகு எண்ணெய் கரெக்டாக சூடாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு துளி மாவு எடுத்து டைரெக்டாக நீங்கள் போட்டுனா உடனே மேலே வரணும். இந்த மாதிரி கரெக்டாக வந்தோன்னா எண்ணெய் சூடாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இந்த கடலை மாவு பார்த்தீங்களா, இந்த ஜார்னியில் அப்படியே ஊற்றி இந்த ஜார்னியை தட்டாமல் அப்படியே மொட்டு மாதிரி விழுணும். அந்த எண்ணெயில் தட்டக்கூடாது, அந்த ஜார்னியை தட்டினா கண்டிப்பாக பூந்தி உடைய ஆரம்பிக்கும். அதனால் அந்த பூந்தி அப்படியே வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக சூப்பராக வந்திருப்போம். சில பேர் என்ன பண்ணோம்னா, அந்த ஜார்னியில் அந்த பூந்தி மாவு ஊற்றி அப்படியே தேய்ப்பாங்க. அப்படி தேய்ச்சாலும் அந்த பூந்தி வந்து ரவுண்டாக வராது, உடைய ஆரம்பிக்கும். தட்டக்கூடாது, தேய்க்கக்கூடாது. இதுதான் விஷயம், கண்டிப்பாக புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்களா, பூந்தி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரை பண்ண பூந்தியை அப்படியே சுகர் சப்பில் போட்டுறோம். நான் திருப்பி நூறு காமிக்கிறேன் இந்த பூந்தி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. எண்ணெய் சூடாக இருக்குது, இந்த ஜார்னியில் மாவு எடுத்து அப்படியே சுற்றி ஊற்றுங்க. ஊற்றும் போது அந்த ஜார்னியை தட்டக்கூடாது, அதுக்கப்புறம் இந்த கரண்டி வச்சு தேய்க்கக்கூடாது. கடைசி மாவு வேணால் தேய்க்கலாமே தவிர எடுத்த உடனே தேய்க்கக்கூடாது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டாக முட்டு முட்டாக உங்களுக்கு எண்ணெயில் விழ ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சூடு வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக பூந்தி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சுகர் சப்பில் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ண தெரியும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முந்திரி பருப்பு, லவங்கம், காஞ்சி திராட்சை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி போட்டுறோம். இந்த முந்திரி ஃப்ரை பண்ணும்போது லவங்கம் போட்டுருங்க. எப்பவுமே காஞ்சி திராட்சையும் முந்திரி பருப்பும் ஒன்றா ஃப்ரை பண்ணக்கூடாது, ஏங்கன்னா காஞ்சி திராட்சை சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இந்த விஷயம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்.
இப்போ முந்திரி பருப்பு போட்டாச்சு, லவங்கம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் காஞ்சி திராட்சை, ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக போட்டிருக்கேன், கொஞ்சம் ஜாதிக்காய் பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த பச்சை கற்பூரம் பவுடர், பச்சை கற்பூரம் நான் காமிக்கிற குவான்டிட்டியோட கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதிகமான குவான்டிட்டி போட்டால் கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர் அதிகமான சாப்பிட பிடிக்காது, அதனால் லைட்டாக போடுங்க. அதுக்கப்புறம் இந்த கல்கண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் சிரப்போட இந்த பூந்தி நல்லா உறிஞ்சி எடுத்துருக்கும் இந்த சுகர் சிரப்பு. அதுக்கு பிறகு ஒரு ரவுண்டாக லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கரெக்டாக ரெஸ்ட் விட்டேன். ஒரு 45 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, அந்த சுகர் சிரப்பு அந்த பூந்தி எல்லாம் நல்லா ஊறி உதிரி உதிரியாக வருது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறம் எப்படி அந்த லட்டு பிடிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த பூந்தியை ஒன்று பாதையை உடச்சி விடுங்க. அதுக்கப்புறம் ரவுண்டாக பிடிக்க போகிறோம். அதே டைமில் இன்னொரு கையில் அழுத்தி பிடிக்க போகிறோம். அது எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு கையில் ரவுண்டாக விட்டுவோம், இன்னொரு கையில் பெரிய விரலுக்கு கீழே லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிக்கும் போது உங்களுக்கு ரவுண்டான ஷேப் கரெக்டாக வரும், ஒன்று பாதையை உடஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்டு பாருங்களேன், பால்லாம் ஊற்றிருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த லட்டு எப்படி பண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து பன்னீர் ஜாமன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்பிளேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். பன்னீர் ஜாமன் தேவையான பொருட்கள்: பசும் பால் 1 லிட்டர், சர்க்கரை 1 கிலோ, வினிகர் 50 ml, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், ரோஸ் வாட்டர் 1/2 டீஸ்பூன், ரோஸ் சிரப் 4 ட்ராப்ஸ். இதாங்க பன்னீர் ஜாமனுக்கு தேவையான பொருட்கள். இந்த பன்னீர் ஜாமன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல அகலமான திக்கான கடாயில் 1 லிட்டர் பால் யூஸ் பண்ணியிருக்கோம். பாக்கெட் பால் யூஸ் பண்ணக்கூடாது, அதே டைமில் மாட்டு பாலும் யூஸ் பண்ணக்கூடாது, பசும்பால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எதுக்காக கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எரும பாலோ இல்லை பாக்கெட் பாலோ யூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகி வர டைமில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்காக தான் வெறும் பசும்பால் யூஸ் பண்ண சொல்கிறேன். இந்த பால் நல்ல ஒரு கொதி வரட்டும், அதுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணும், திரிஞ்சி வர அந்த பன்னீர் பார்த்திங்கன்னா நல்லா பொடிசு பொடிசாக இருக்கும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக உடஞ்சிரும், அதனால தான் இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த பன்னீரோட டெம்பரேச்சரும் டவுன் பண்ணோம், அதனால தான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மஸ்லின் கிளாத், அதாவது காடா துணி சொல்லுவாங்கள்ல, அந்த காடா துணியில் இதை அப்படியே ஸ்டெயின் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பிறகு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. கட்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக மெதுவாக புளிங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி வடிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த சுகர் சிரப்பு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து நான் சுகர் சிரப் ரெடி பண்ணும்போது அந்த வாட்டரோட மெஷர்மெண்ட் சொல்வேன், ஆனால் இந்த ரெசிபி பண்ணும்போது வாட்டரோட மெஷர்மெண்ட் தேவையில்லை. நீங்கள் சக்கரை சொன்ன குவான்டிட்டி நீங்கள் போட்ட பிறகு தண்ணி கொஞ்சம் தாராளமாக நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா சுகர் சிரப்பு தின்னாக இருக்கணும், பன்னீர் வெந்து வர்றதுக்கு தின்னான சுகர் சிரப்பு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சோண்டு பால் ஊற்றிருக்கேன். இந்த பால் ஊற்றுனே இந்த சக்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் மேலே வந்துடும், இதை அப்படியே ஸ்டெயின் பண்ணி எடுத்துடுங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த சுகர் சிரப்பு தின்னாக இருக்கணும், நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை அழகாக ரவுண்டாக ஷேப்பாக உருட்டி அதுக்கப்புறம் இதில் குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ அந்த சுகர் சிரப்பு நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆன பிறகு அந்த பன்னீரை மெதுவாக அப்படியே மாலிஷ் பண்ணுங்கள்.
அப்படி பண்ணும்போது இதில் இருக்க எக்ஸஸாக இருக்க அந்த வாட்டர் எல்லாமே வெளியே வந்துடும், அதாவது அந்த தண்ணி வெளியே வந்துடும். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப அழுத்தி டைட்டாக மிக்ஸ் பண்ணினா கண்டிப்பாக அந்த பன்னீர் ஹார்டாகிடும், ஹார்டானால் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு ரோஸ் சிரப் போட்டிருக்கேன், ரோஸ் சிரப்பு 4-5 ட்ராப் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் இன்னொரு ட்ராப் போட்டுக்கலாம், தேவையான பட்சத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு கட்டிங் போல் வச்சு நல்லா ரவுண்டாக ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணி முடித்த பிறகு ரஃப்பாக பிச்சு போடுங்க. பிச்சு போடும்போது ரொம்ப பெரிய பெரிய சைஸ் வேணால் சின்ன சைஸாக போடுங்க. ஏன் கேட்டிங்கன்னா இந்த சுகர் சிரப்பில் குக் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி சின்ன பீஸாக பண்ணு சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்மளோட உள்ளங்கையில் வச்சு ரவுண்டாக ஊட்டி எடுத்துணும். உருட்டின பிறகு ரவுண்டாக வந்துச்சா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட பெரிய விரலுக்கு கீழே பகுதி, அதாவது கெட்டியான பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம், ரவுண்டாகவும் பண்ணலாம், இல்லை ஸ்கொயர் இல்லை ஹார்ட்டின் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து சூப்பராக வந்திருக்குல்ல, இந்த மாதிரி நல்லா நுர வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அதுக்கு பிறகு தான் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் இதில் போட்டு குக் பண்ணுறோம். இந்த பன்னீர் வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 நிமிஷம் டைம் எடுக்கும், மிஞ்சி போனால் இன்னும் எக்ஸ்ட்ரா 1-2 நிமிஷம் போகலாம், உனக்கு தவறு எதுவுமே இல்லை. சுகர் சிரப்பு கொதிக்காமல் நீங்கள் போட்டினா கண்டிப்பாக உடைய ஆரம்பிச்சிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இந்த சுகர் சிரப்பு கொதிக்கிறதுக்கு மைதா போடுவாங்க, மைதா மாவு போடலாம், மைதா தண்ணியில் கரைச்சி போட்டிங்கன்னா அந்த சுகர் சிரப்பு நல்லா வரும். ஆனால் என்னோடய சஜஷன், நீங்கள் அப்படி பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக சுகர் சிரப்பை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர் வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறோம். அதாவது இந்த பன்னீர் வேக வைக்கும்போது சைடில் இன்னொரு பேனில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க, அந்த சுடு தண்ணி எடுத்து ஒரு கண்டு எடுத்து மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் டவுன் ஆகும், எடுத்த உடனே அந்த சுடு தண்ணியை அப்படியே ஊற்றக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்கு, அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா அந்த பபுள்ஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் கம்மியாகிடுச்சு, இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் கரண்டி வச்சு லைட்டாக டிப் பண்ணால் அந்த சுகர் சிரப்பில் நல்லா இறங்கியிருக்கும். ஃபைனலாக ரோஸ் வாட்டர் போட்டிருக்கேன், ரோஸ் வாட்டர் அதிகமான ரோஸ் வாட்டர் வேண்டாம், கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது சூடு ஆறின பிறகு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பன்னீர் ஜாமன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த தீபாவளிக்கு லட்டு பன்னீர் ஜாமன் எப்படி பண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. என்ஜாய்.